Welcome, friends. Welcome back to Hamil Selkesi. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்டு குழம்பு. நான் இங்கே 1 kg நண்டு எடுத்திருக்காங்க. நான் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நண்டை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோவில் போடுறேன் யூடியூப்பில். இந்த ரெசிபிக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் என்ன நான் பார்த்துடலாம். அதுக்கு 3 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், இதே மாதிரி ஆனியன் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி 1/4 கிராம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். டோசை பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஆனியன்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிரும். இந்த அளவு வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து வெங்காயம் தக்காளிலாம் வெந்தோடனே நம்ம கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து 2 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். ஒரு மூடியும் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அழகாக ஸ்மாஷ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அந்த தக்காளி, அந்த ஆனியன்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்ச நண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கவே நல்லா வாய் ஊறுதுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அது கூட 1 ஸ்பூன் கறி மசாலா. இந்த கறி மசாலா பேஸ்ட்டு எப்படி செய்யறேன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் ஒன்று சேரும். லாஸ்ட்டாக தேவைப்படுற தண்ணியை சேர்த்துக்கோங்க. மூடி வச்சிருங்க. இப்போ 10 மினிட்ஸில் பாருங்கள் நண்டெல்லாம் எப்படி சூப்பராக வெந்துருச்சு பார்த்தீங்களா? அரை மூடி தேங்காயில் 1/4 எடுத்து அரைச்சிக்கோங்க. இப்போ தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சுருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சி அத்திரகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸு, வெரைட்டி ரைஸு, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், இட்லி, ஆப்பம், எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். அவர் புடி பூச்சுங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்காக மணி அடிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜெசகுல்லாஹ் கைரன்.